ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பேன் நினைக்கிறேன். நானும் வேறு லெவலில் இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கான ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலி நம்ம வீடியோக்கு நம்ம சேனல் எடுத்துகிட்டு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரீயான சப்ஸ்கிரைபர்ஸும் என்னமாதிரி வீடியோ பண்ணுற எல்லா வீடியோ க்ரியேட்டர்ஸுமே ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு எனர்ஜியாக இருக்கும், நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டப்பாகவும் இருக்கும். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈகோன்ற ஒரு டாபிக் மூலமாக தான் பார்க்க போகிறோம். ஈகோனா என்னன்னு, ஈகோனா எதனால் வருது, ஈகோ வந்து எதனால் ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு ஈகோ வரனால அவனோட லைஃப்பில் நிறையா ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஏன் நடக்குது, ஈகோ கிளாஷ் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈகோ வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒரு மேல் ஃபீமேலாக அவங்களுக்குள்ளே ஈகோ கிளாஷ் ஆகும், நிறையா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஈகோ வரும், நிறையா வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஈகோ வருது, நிறையா சண்டைகள் வருது. இதெல்லாம் வந்து சண்டைகள் வரலாம், ஆனால் ஈகோ வரக்கூடாதுன்னு அதிக பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன்றது இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ ஈகோ ஆக்சுவலி வர்றது வந்து ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் வந்து பொறாமப்படுறது, அதாவது ஈகோ வந்து தான் இதையெல்லாம் வளர்ந்துருவானா, நீ வளர்கிற அளவுக்கு என்ன உன்ட்டு அப்படி இருக்குது அப்படிலாம் வந்து உன்னை நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ பண்ணுற வேலையை குத்தம் சொல்லுவாங்க. உங்களை வந்து ரொம்பவுமே கேவலமாக பேசுகிறக்கும், ரொம்பவுமே டவுனாக பேசுகிறக்கும் மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிகமான ஆட்கள் இருக்குது. அதை நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து ஈகோ வந்து ஆக்சுவலி ஈகோ வர்றது வந்து என்னை பொறுத்துக்கு ஒரு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஈகோ கிளாஷ் ஆனால் மட்டும்தான் அவன் வந்து லைஃப்பில் டெவலப்மெண்ட் ஆகும். ஏன்னா இல்லை அப்படின்னா அவன் வந்து அதே இடத்துல அப்படியே உட்காந்துட்டே இருந்துருவான். ஒருத்தவனுக்கு ஒருத்தன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறதுல இருக்கலாம், இல்லை அவனோட கேரக்டர்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈகோ கிளாஷ் ஆகும்போது அவன் வந்து அவனே வந்து மோட்டிவேட் பண்ணுவான். ஸோ ஒருத்தவனுக்கு இவன் வளர்ந்துட்டான், அவனோட ஃப்ரெண்டு வளர்ந்துட்டான், இவன் வளராமல் இருக்கான் அப்படிலாம் வந்து, ஸோ அப்படிலாம் அவங்களுக்கு வந்து தோணும் போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அவங்களே வந்து பில்டப் பண்ணிப்பாங்க, அவங்களே வந்து மோட்டிவேஷன் ஆகிறதுக்காக ஒரு சான்ஸ் இருக்கும். ஏன்னா ஈகோ வந்து ஆக்சுவலி வந்து எவ்வளோ தான் கெட்டது நினச்சாலும் ஆக்சுவலி அதில் ஒரு நல்லது இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவனோட லைஃப் சேஞ்ச் ஆகிறவங்க அதுலேயுமே சேஞ்ச் ஆகலாம். ஒருத்தவன் வந்து ஈகோ வச்சுக்கிட்டு இவன் வளர்ந்துட்டான், இவன் மூலம் நான் வளர்ந்து கம்பேர் பாருங்கள் அப்படிலாம் வந்து சொல்லி அவன் லைஃப்லேயே அவன் டெவலப் பண்ணுவான். ஏன்னா ஆக்சுவலி ஈகோ மூலமாக அவனோட லைஃப் வந்து ரொம்பவுமே சர்வை ஆகி ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவனோட ஆம்பிஷன் இருக்கட்டும், பிஸ்னஸ் ஸ்கில் இருக்கட்டும், அதெல்லாம் அவனுக்கு வந்து டெவலப் ஆகும். ஸோ அதனால் இந்த ஈகோவில் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ஒர்க் ரிலேட்டடாக அவங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக காமிச்சாங்க அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸில் அவங்களோட லைஃப்லேயோ அவங்களோட கோல்ஸ்லேயோ அப்கிரேட் ஆகி போகலாம். உன்னோட ஆம்பிஷனில் ஒருத்தையும் ஜெயிச்சுட்டான், நீ உன்னோட ஃப்ரெண்டாக இருந்து நீ ஜெயிக்கல அப்படின்னு அவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு, ஈகோ வச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஈகோ வேணால் நல்ல விதமாக தெரியலாம். ஆனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயோ, இல்லை உங்களோட ஏதாச்சும் வெளியே போகிற ஒரு கம்யூனிகேஷன்ஸ் மூலமாக, இல்லை வெளியே போகிற கம்யூனிகேட் பண்ணுற, இல்லை ஒரு ரிலேஷன்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி போகிறதில்ல அவங்களுக்குள்ளே ஈகோ கிளாஷ் ஆச்சு அப்படின்னா, அது வந்து உங்களோட ஃபேமிலியுமே டேமேஜ் ஆகும், உங்களோட ரிலேஷன்ஷிப்புமே டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் எங்கெங்கே ஈகோ வைக்கணும் அப்படின்னா அங்கங்கே மட்டும்தான் வைக்கணும். ஸோ அது இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நீங்களே வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்குமே ஒரு 100% ரீசன் வந்து, ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் 100% தான் ஸ்பாயில் ஆகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஈகோவும் ஒரு திங்காகவும் வச்சுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து சண்டைகள் அதிகமாக வரலாம், ஆனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஈகோ அதிகமாக வருதோ அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக டெவலப்பே ஆகாது, எல்லோரும் சொல்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் டேமேஜ் தான் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கான ஸ்கில்ஸையும் உங்களுக்கான ஆம்பிஷனையும் நோக்கி நீங்கள் போகிறீங்களோ, உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறீங்களோ, அதில் 100% சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அடுத்தவனோட வேலையை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அவன் வேலையை அவன் பார்த்துட்டே இருப்பான், அவன் சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பான், நம்ம சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஈகோனால் உங்கள் கேரக்டர் டேமேஜ் ஆகலாம், உங்களோட பிஸ்னஸ் பாதிக்கலாம், இல்லை உங்களோட ஜாப் ரிலேட்டடாக போகிறீங்கன்னா அங்கே ஒர்க்கிங் ஆன ஒரு, ஸோ ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னா அந்த ரிலேட்டடாக அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் மூலமாக அந்த ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு நேமும் அங்கேருந்துமே டேமேஜ் ஆகலாம். ஸோ அதனால் ஒரு ஈகோன்றது வந்து யாருக்குமே வந்து உடனே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஸோ ஈகோ எதுக்கு வரணும், அவன் வேலையை அவன் பார்க்குறான், அவன் சம்பாதிக்கிறான், அவன் டெவலப் ஆகுறான், அவன் உழைக்கிறாங்க, அவன் சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கவுங்க டெவலப் ஆகிறாங்க, அவன் பென்ஸ் காரில் போகிறான், அவன் ஆடி காரில் போகிறான், இல்லை அவன் ஃப்ளைட்டில் போகிறான், அது அவனோட ஓன் டேலண்ட்டு, அவனோட ஓன் ஸ்கில்லு. அது பார்த்து எதுக்கு இன்னொருத்தவனுக்கு போகாமல் வரணும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவனுக்கு வந்து
அவனுக்கு வந்து அடையணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அடைய முடியாது. ஏன்னா அவனுக்கு வந்து ஆசையாக மட்டுமே போயிடும், அதுக்கான இவன் ட்ரை பண்ணவே மாட்டான். ஸோ அதுதான் அவனுக்கான மிஸ்டேக்கு. அது வந்து இவனுக்கு வந்து ஒரு ஈகோவை கிளாஷ் ஆகி ஈகோவை மாதிரி, ஸோ ஒரு ஈகோவாக மாறி அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸாக மாறிடும். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஈகோ பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மட்டும்தான் டேமேஜ் ஆகுன்றதை 100% யோசிச்சுக்கோங்க. ஈகோ படுறது வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ டெவலப் ஆகணும், நெக்ஸ்ட் இவன் வளர்ந்துட்டான் நான் வளர்றேன் அப்படின்னா அது ஒரு வேறு மதமான ஈகோ. ஸோ அது இல்லாமல் நீ பெரியவனா நான் பெரியவனா, இல்லை நீ இப்படி தான் இருக்கணும் நான் அப்படி தான் இருக்கணும், நிறையா பெண்களை வந்து நிறையா அடிமைத்தனம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 100% வந்து ரொம்பவுமே தப்பான விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்கவுங்களுக்கான ஒரு ஆம்பிஷன் இருக்கும், மேலுக்கு எப்படி இருக்கோ அதில் மாதிரி அவங்களுக்குமே ஒரு லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அதை நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். இது வந்து ஒரு ஹஸ்பண்டாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பராக இருக்கீங்க, அந்த ஒரு பர்சனாக இருக்கீங்கன்னு அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் 100% ஈகோ கொண்டு வராதிங்க. ஈகோ இருந்துச்சு அப்படின்னா 100% டேமேஜ் ஆயிரும், டேம் ஷோராக டேமேஜ் ஆயிரும். யார் என்ன சொன்னாலும் அது வந்து சேர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது, சண்டைகள் வரலாம். ஆனால் ஈகோ இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கண்டிப்பாக டெவலப்பே ஆகாது, அது டேமேஜில் தான் முடியும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஈகோ இல்லாமல் ஒருத்தன் வளர்கிறான் அப்படின்னா அவனை வந்து வளர்றதுக்கான பாதை கொடுக்கணும். அந்த பாதையை அடைச்சிட்டு நான் மட்டும்தான் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது 100% நீங்களும் வளர மாட்டீங்க. அவன் அவன் லைஃப்பில் தனியாக போனால் அவன் வளர்ந்துருவான். ஸோ அதனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாறணும் அப்படின்னா நீங்கள் மாறினா மட்டும்தான் அது மாறுன்றத நீங்கள் 100% புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தவன் இப்போது அதிகமான பேர் வந்து யாருமே உதவி பண்ணுறதில்ல, உதவி எதுக்கு பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி உதவி பண்ணவே வேணாம், ஏன்னா அவவே அவன் வேலையை வந்து 100% கன்சிஸ்டன்சியாக பார்த்தாலே போதும் அவனுக்கான லைஃப்பில் கிடைக்க வேண்டிய பிளேஸ் வந்து 100% சூப்பராக கிடைக்கும். ஏன்னா இப்போது எல்லாமே வந்து அவன் ஜெயிச்சு ஒரு இடத்துக்கு வர்றதுக்குமே ஆனால் என்னால் தான் போனான் அவனால் தான் போனான்ற ஒரு நேம் ஆயிடுது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கான ஸ்கில் இருக்குது, உங்களுக்கான திறமை இருக்குது, நீங்கள் உங்களை நம்பி இருக்கீங்கன்றது நீங்கள் நினைக்கிறீங்களோ 100% இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவனோடைய யாருடைய ஒரு டிபெண்ட் இல்லாமல், யாரோட ஒரு ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் உங்களுக்காக மட்டுமே உங்களை நம்பி மட்டுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். 100% அதில் 100% சக்ஸஸ் இருக்கும். எல்லாருக்குமே 100% எல்லாருமே ஜெயிக்கணும்னா இந்த லைஃப் எதுவும் ட்ராக் கிடையாது, ஓடுற லைஃப் டைம் ட்ராக் கிடையாது. அதனால் எல்லாருமே ஜெயிக்கலாம், எல்லாருமே தோக்கலாம். யார் இதில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு போடுற எஃபெக்ட் வந்து 100% அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்கோ அவன் மட்டும்தான் லைஃப்பில் ஜெயிப்பான்றதை நீங்கள் 100% புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ், உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஈகோ வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட்ஸ்லேருந்து அதை விட்டுட்டு நார்மலாக போய் பேச ஆரம்பிங்க. ஏன்னா நீ உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இப்போ சண்டை வந்துடுச்சு, நான் ஏன் பேசணும், நான் எதுக்கு முதல்ல பேசணும், அவள் தானே சண்டை போட்டான் அவன் பேசட்டும் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து டோட்டல் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, அது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸாக மாறி அது வந்து நீயா நானான்ற ஒரு போட்டியாக மாறிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிறனால நீங்கள் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. நீங்கள் போய் சாரி கேட்குறனால நீங்கள் எதுவும் இந்தியாவிலே ரொம்பவுமே கீழ்த்தரமாகிட மாட்டீங்க. ஸோ அதனால் எல்லாமே எவ்வளவோ அந்த ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கூட எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளவோ என்னென்னமோ பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சாரின்ற ரிப்ளை கொடுக்குறது உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி அவங்களோட லைஃப் டைமில் ட்ராவல் பண்ணுவீங்கன்றதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்கள். இது தவறாக சரியான்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் எஸ்ஆர் நோன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நானே பார்க்குறேன். கைஸ், இது வரைக்கும் பாய் கைஸ்.